மற்றும் பிரியங்காவோட அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு பெரிய கை தட்டல் நம்மளுடைய ஜுங்கா டீமுக்கு. முதல்ல கேள்வி யார்கிட்ட கேட்கலாம்? நம்ம யூஸ்வலா வந்து நம்ம ஒருத்தரா நான் வந்து உங்ககிட்ட பேச போறது இல்லை. நாங்கள் வந்து மைக்ஸ் அப்படியே பாஸ் பண்ண போறோம், உங்ககிட்ட மாத்தி மாத்தி கேள்வி கேட்போம். ஸோ நீங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறோம். சார் அப்படி பார்க்காதீங்க, எனக்கு சை வருது. நாட் இஃப்லோ யா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த டான் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ பயப்படணும், நம்ம எல்லாருமே வந்து பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து வயசான பாட்டிங்க வரைக்கும் தாத்தாங்க வரைக்கும் யாருக்குமே இந்த டான்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்து பயமே போயிடுச்சுங்க. அந்த மாதிரி விஜய் நான் நீங்க அப்படி எதுவும் ஒண்ணு பண்ணிட்டீங்க. Why did you change? எல்லாருக்கும் வணக்கம். ஊர்ல இருந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. கெஸ்ட் வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் இனிய நாள் நிஜமா ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு நாள் இது. இந்த கதை கேட்கும் போதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில். இந்த படத்தில் நன்றி சொல்றது நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமாக அருண் பாண்டியன் சார் அண்ட் கோகுல், ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி. மற்றபடி டட்லி சார், எனக்காக பாம்பேலேருந்து வந்த ஒரு கேமராமேன். தானை ஏன் இப்படி ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷனும் எப்பவுமே உருன்னு இருக்க மாட்டான்ல, எல்லா ஒன்றிலையும் ஒரு காமெடி இருக்கும்ல. ஸோ அப்படி எடுத்துக்கோங்க. அந்த எல்லா வேலையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஒருத்தர் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கு. நான் என் வேலையை செய்கிற மாதிரி, நீங்கள் உங்கள் வேலையை செய்கிற மாதிரி, எல்லாரும் வேலையை செய்கிற மாதிரி. ஸோ அதனால் இவன் கஞ்சத்தனமான டான் இல்லை, கொஞ்சம் பட்ஜெட்ல வாழ்றவன் அப்படி எடுத்துவாங்க. தேவையில்லாம செலவு பண்றது இல்ல, அது காத்தா இருந்தா கூட சரி. காத்தா இருந்தா கூட அந்த அளவுக்கு அந்த காத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல முஞ்சிச்சு கவுண்டர் கவுண்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வரது. ஜுங்கால வந்து இந்த குமுதா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன கட்டிங்க அது மாதிரியான விஷயம் இதுல ஏதாவது பஞ்சா தலைவா எப்பமே நாங்க வேலை செய்வோம். பஞ்ச ஜனங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க சூஸ் பண்ணாங்க நிறைவேற்றும் போது ஒரு போனஸ் ஒண்ணு கிடைக்குது, அது இன்னும் செம்மையா இருக்கு. சோ ஹார்ட் வொர்க் பண்ணுங்க, எல்லாருக்கும் அந்த லட்சியம் கிடைக்கட்டும். வாழ்த்துறவங்க எல்லாருக்கும். கோகுல் அவர்களே, இயக்குனர் கோகுல் அவர்களே, நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பாலகுமாரா பார்ட் டூ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏற்கனவே எப்பவுமே பண்ண படத்தை திருப்பி பண்ணதில்லை. ஸோ பாலகுமாரா டூ இல்லை, அதுக்கு மேல இருக்கும். ஏன்னா பாலகுமாரா டூ வந்து வெறும் யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ண படம், இது அப்படி இல்லை. இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு மாஸ் என்டர்டெய்னராக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்கலேருந்து பாட்டி வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான். கண்டிப்பாக பாலகுமாரா டூ கிடையாது. ஆனால் பாலகுமாரா டூ பிரம்மாண்டமாக இருந்தால் எப்படி இருக்கும்? காமெடிலையும் பிரம்மாண்டம் இருக்கும், ஆக்ஷன்லையும் பிரம்மாண்டம் இருக்கும். நிச்சயம் நீங்கள்லாம் வந்து விரும்புகிற ஒரு படமாக தான் இருக்கும். கஞ்ச டான் கதை அப்படின்ட்டு ட்ரெய்லரில் சொன்னீங்க, அதுக்கப்புறம் லைட்டாக சொன்னீங்க. ஆனால் இப்போ ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் எடுத்த இடம்லாம் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கேன். கஞ்ச டான் கதையில் மட்டும்தான் இருக்கும். ஒரு கஞ்சம் அப்படின்னா அவனே ஏழையாக இருந்தால் அது கஞ்சத்தனம் இல்லை, பெரிய பணக்காரன் தான் கஞ்சத்தனம் இருப்பான். அதே மாதிரி இது பெரிய படம. இந்த படத்துக்கு பெரிய நன்றி சொல்லணும்னா ஹீரோ, எதையுமே எதிர்பார்க்காத, எதையுமே வெளியே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும். இந்த டைரக்டர் தான் இந்த ப்ரொடியூசரை இப்படி சொருவி விட்டார், இந்த அளவுக்கு எடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்படி கிடையாது, அவர் என்ன சொன்னாரோ அதே பிரமாண்டமாக எடுத்து கொடுத்தாரு. இந்த படம் பெரிய வெற்றியோடும், அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் எப்படி ஒரு செந்துருப்பு ஊமை விழிகள் இனந்தைகைகள் இருந்துச்சோ அதே மாதிரி வெற்றி வரும். இந்த வெற்றிக்கு முழு யூனிட் தான் காரணம். நன்றி. ஹாய், my name is Priyanka. ana enak kalyan aichu just kekra enanga thangichi irukangala. So adutadaga Saisha, ungalaude karuthugal edha, how is it working with Vijay sir? Sorry, naan ippa dhaan tamil kattikitte iruken. Romba alaga pesringa Saisha, romba alaga pesringa. Kam fast up
it's a little difficult. But in the padathula Vijay Sethupathi sir kuda act pandal romba santoshama irundhu. He's a very, very natural actor, and I think there's so much that I've learned from him, so I was very happy. And எங்க பேரிங் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் அஸ் இன் தி ஃபிலிம் அண்ட் தட்ஸ் இட் யா. அண்ட் கோகுல் சார், ஐ திங்க் ஹி இஸ் தி பேக் போன் ஆஃப் தி ஃபிலிம். ஹி திஸ் ஃபிலிம் வுடன்ட் ஹேவ் பீன் மேட் அட் ஆல் இஃப் இட் வாசன்ட் ஃபார் கோகுல் சார். ஸோ ஐ ஹவ் டு ரியலி தேங்க் ஹிம் ஃபார் தி வே யூ லுக்ட் ஆஃப்டர் மீ சார். தேங்க் யூ டட்லி சார். ஐ லுக் தி வே ஐ லுக் பிகாஸ் ஆஃப் யூ, அண்ட் தி ஃபிலிம் லுக்ஸ் அப்சல்யூட்லி கார்ஜியஸ் பிகாஸ் ஆஃப் யூ சார். தேங்க் யூ. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லணும். நான் வந்து இந்த அதாவது சேதுவோடு நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து நடிக்கிறேன். தென்மேற்கு பருவக்காற்று தான் நாங்கள் ஒன்றா நடித்த முதல் படம். 8 வருஷம் அப்போது சேது என்கிட்ட வந்து என் முகமெல்லாம் யாருக்காவது பிடிக்குமாமா அப்படின்னு கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், முகம் பிடிக்குமாமான்னு ஏன் கேட்குறீங்க, எவ்வளோ லட்சணமா க்யூட்டாக குழந்த மாதிரி இருக்கும் உங்கள் முகம் அப்படியெல்லாம் கேட்காதீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரிய சக்ஸஸ் ஆகிருக்காங்க, நீங்கள் பாருங்கள் பெரிய சக்ஸஸாக வருவீங்க. அப்போ வந்துட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு அவ்வளோ பயந்து அவ்வளோ யோசித்து இருந்த ஒரு ஆள் கிட்ட இப்போ நான் சம்பளம் வாங்கி நடிச்சிருக்கேன். அதாவது அந்த மாதிரி கேட்ட ஒரு சேது கிட்ட இப்போ ஒரு ப்ரொடியூசரா சேது நான் வந்து அந்த ப்ரொடியூசர் படத்துல சம்பளம் வாங்கி நடிச்சிருக்கேன். இது வந்து இதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ரொம்ப அதாவது ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை வந்து ஒரு அம்மா பார்க்குற அளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அம்மா அந்த மாதிரி வளர்ந்து 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 இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அப்புறம் கோகுலை பத்தி சொல்லியே ஆகணும். கோகுல் மாதிரி ஒரு இயக்குனர் படத்துல நடிச்சா நம்மளுக்கு வயசு இன்னொரு 10 வருஷம் குறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு எனர்ஜி, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், ஒரு ஜாலி. அதாவது வேலை செஞ்சேனா இல்லையான்னு கூட தெரியாம இன்னும் நடிக்கவே நமக்கு தெரியாது. ஐயோ இன்னும் இவ்வளோ இருக்கு நடிப்பு கத்துக்கணுமேன்ற மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றொன்றும் கோகுல் சொல்லும்போது ஐயோ இந்த நடிப்பு நமக்கு வராது, இந்த நடிப்பு நமக்கு வராதுன்னு அவ்வளோ வித்தியாச வித்தியாசமான நடிப்போம், வித்தியாச வித்தியாசமான அட்மாஸ்பியர். பியூட்டிஃபுல் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ருங்கா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வித்தியாசமான ஒரு அனுபவம். தேங்க்ஸ் டு கோகுல் ஃபார் தட். அண்ட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் சாயிஷா, பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். உண்மையில டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், நான் டப்பிங் பார்க்கும்போது சீன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது லாங்குவேஜ் தெரியாதுங்கிறாங்க, இப்போ தான் கற்றுக்கிறேங்கிறாங்க, ஆனால் அது ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒரு நடிப்பு. உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். And music director, we just can't believe that you're just starting to do it. Excellent. Unmela majjana majja or jolly music. Arumayana or success kaga nanga ellarum kaathirukkom, adukku unga ellarudaiya cooperation and mukkiyam. Thank you. Mattal Selvan appdinu vaanga adula vandu foreign la vandu lolikiriya or song choreography pannuvom. Appo vandu bala dhaan adula lead aadittirundaru. அவர் வந்து அப்பப்போ பயந்து பயந்து ஃபஸ்ட்டு சாங் லீட் ஆடுறதே கொஞ்சம் கஷ்டப்படுவார். அவருக்கு வந்து டே எதுவாக இருந்தாலும் உள்ளே வாங்கி எதுவும் நடிக்கிறதா இருந்தாலும் ஆடுறதா இருந்தாலும் அது வந்து ஒரு கோஆர்டிஸ் வந்து அவர் ஹெல்ப் பண்ணி இது பண்ணுறாங்கன்னு அடுத்த ஷார்ட் அப்படி ஆடினான். அதாவது மக்கள் செல்வன் சாதாரணமான அந்த டைட்டிலில் அவர் உண்மையான ரியல் ரியல் மக்கள் செல்வன்றது வந்து ஆணித்தரமாக அவர் கூட இருக்கும்போது தான் அது தெரிஞ்சுது. அங்கே இருக்கிற டெக்னீஷியன் கூட அவர் எப்படி பழகிறாருன்னு நான் அப்போவே சொன்னேன் சார், லோலிகிரா சாங்கில் கோகுல் சார் டைரக்டர் சார் கண்டிப்பாக அவர் வந்து அந்த குத்து சாங்கில் ஒரு 2 ஸ்டெப்பாவது போட்டாகணும்னு. அது கதை பிரகாரம் வந்து அவர் ஆடுறாரோ இல்லையோ மக்களுக்காக ஃபேன்ஸுக்காக 2 ஸ்டெப்புன்னு அவர் அதை உள்வாங்கி 2 ஸ்டெப் ஆடிருக்காரு. பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருந்தது அந்த எடிட்டிங். ஆனால் இது இப்போ ரிலேல போடல, அந்த சாங் வந்து நீங்கள் படத்தில் வரும்போது தான் தெரியும். அந்த லோலிகிரா சாங்கில் அவர் ஆன அந்த இப்போ எங்கள் குத் கிட்ஸ்லாம் ஆன சிக்னேச்சர் மோமெண்ட்டு க்யூட்டாக ஆடிருக்காரு. I really want to say thanks to first Gokul sir director. Yena ipdi or arpudumana or song la inda team la enna seithu. I really want to say thanks to music director Siddharth. Awesome. Padam vandu romba brahmandama vandirukku. Adhaavadhu ellarkum or level irukum. Or range irukum. Inda Junga padathukku apparama Vijay Sethupathi sir udaiya range vera maathiri irukum. நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். வேற ரேஞ்சு, இந்த ரேஞ்சு வேற, இனிமேல் வர ரேஞ்சு வேற ரேஞ்சு.
அந்த அளவுக்கு இந்த ஜுங்கா படம் வந்திருக்கு சார். வாழ்த்துக்கள் சார். ஜுங்கா படத்தை பத்தி சொல்லணும்னா டெய்லர்கள் பார்த்தோம், பாடல்களும் பார்த்தோம். டெய்லரும் நல்லா இருந்தது, பாடல்களும் அருமையா இருந்தது. இந்த கோகுல் டைரக்டர் கோகுல நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண முதலே சொல்லிட்டார் அவர். அப்போ நான் சொன்னேன் அடுத்து இந்த மாதிரி ஒரு விஜய் சேதுபதி அவர் படம் பண்ண போற. அப்போ நான் கேட்டேன் நீ கொஞ்சம் காஸ்ட்லி டைரக்ட் ஆச்சு பண்ணி ப்ரொடியூசருக்கு பரவாயில்ல நல்லா ப்ரொடியூசர் தான் தேர்ந்தெடுக்கேன் நீ எடுத்து அட்லீஸ்ட் சம்பளத்துக்கு பதிலாக அவர் படங்களை செலவு பண்ண மாதிரி இருக்கட்டும். அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் தான் கொஞ்சம் கஞ்சா டான் ஆச்சு. அதனால் உடனே இன்னொரு ப்ரொடியூசரை பாடங்களை சேர்த்துட்டார் அவர். ஆனால் அந்த டெய்லரும் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் அமையும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அளவுக்கு சாங்ஸ் ஆகட்டும் சீன்ஸ் ஆகட்டும் எல்லாம் ரிச்சாக இருந்தது. விஜய் சேதுபதி அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு அதாவது நியூ கம்பர்ஸுக்கு நியூ டைரக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு ஹீரோ அவர். ஸோ அந்த அதனால கண்டிப்பாக அவர் பெரிய லெவலில் வருவார் அவர். அதே மாதிரி கோகுல் மேலே சொல்ற நல்ல ஒரு அருமையான டைரக்டர் அவர். எல்லாரும் இந்த படம் ஒரு ப்ளஸ் தான், கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அப்படியே என்னுடைய பார்த்துக்கணும். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் காதை பற்றிக்கிட்டு வேணாம் வேணாம்னாலும் ஒரு 100 கதைங்க வந்து விழும். அதில் 60 கதைங்க வந்து வெளியில் சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். ஒரு 30 கதைங்க வந்து மனசை பிழிஞ்சு எடுத்துடும். ஒரு 10 கதைங்களை மட்டும் கொஞ்சம் தட்டி கிட்டி வெளில சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தை பற்றியும் 100 கதைங்க வந்து காதில் விழுந்துச்சு. அத்தனையும் பெருமைக்குரிய கதைகள். இந்த 100 கதைகளை பெருமைக்குரிய கதைகளை உருவாக்கி இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கோகுல் நான் பாராட்டே ஆகணும். அவர் போய் யார்கிட்ட கதை சொன்னாலும் உடனே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இந்த காஷ்மோரா படத்தை பற்றி கார்த்தி வந்து எக்ஸைட் ஆனது வந்து நான் இன்னும் மறக்கலை. நடுராத்திரி 12 மணி வரைக்கும் ரோட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். தம்பி சேதுபதி ஒரு உத்தரமேரூர் கோயிலில் அவருக்கு ராஜா வேஷம் போட்டி பார்த்தேன். படம் தான் நடிக்க வர முன்னாடி. இன்னைக்கு குட், ஐ எம் ரியலி ஹாப்பி. நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு குறுநில மன்னராக ஸ்தாபிச்சிட்டீங்க. மிகப்பெரிய பேரரசியை நீங்கள் வந்து ஹாப்பி. மனசார வாழ்த்துறேன். இந்த இணைப்பு, இந்த ஒத்துழைப்பு, இந்த தோழமை தொடர்ந்து போகணும். வாழ்த்துக்கள். நன்றி.